पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीरिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 777வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அன்பர்களே, எம்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு, பெரியவன் என்று பெயர். உலகத்தில் அவரோட பெருசே கிடையாது, மிகப்பெரியவன். மிக 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 எத்தனை வேணாலும் மிக போட்டுக்கலாம். உயர்வர உயர்நலம் உடையவன் என்று நம்மாழ்வார் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவனை விட அவன் ரொம்ப பெரியவன் சொல்லி இவனோட பெரிய ஆள் உண்டான்னு கேட்டால், இவனுக்கு மேலே பெரியவர்கள் இல்லாதபடி பெரியவன். அந்த மிக பெரியவனான எம்பெருமானுக்கு ஏற்ற தர்ம பத்தினி சீதாதேவி. ஆகையினால் இவளும் பெரியவள். ஒரு விஷயம், ஆஞ்சநேயர் சீதாதேவியை அசோகவரத்தில் பார்த்தார். பார்த்தபொழுது சில அடையாளங்கள் தான் ராமதூதன் என்பதற்காக அவர் சொன்னார் என்று பெரியாழ்வார் ஆஞ்சநேயராக தன்னை கற்பனை பண்ணி கொண்டு ஃபேண்டசி தானே ஆஞ்சநேயர் நினச்சிட்டு பாடுறார். ஆஞ்சநேயராகி பெரியாழ்வார் பாடுகின்ற பாடல் அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். ராமபிரானுடைய பெருந்தேவி, இந்த விஷயத்தை நீ கேள் என்று பீடிக்கை போட்டு சொல்கிறார். தெரிந்த வயோத்தியர்கோன் பெருந்தேவி. பெருந்தேவின்னு சொன்ன உடனே நமக்கு பெரிய ஐயம் வந்துடுத்து. பெருந்தேவின்னா பெரிய பெரிய மனைவின்னு அர்த்தம். பெரிய மனைவின்னா பெரிய வீடு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கணுமோ இல்லையோ? அது தற்கால தமிழில் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இல்லையா? அந்த காலத்து மன்னர்களுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. ராமனுடைய அப்பாவுக்கே கௌசல்லி, கைகேயி, சுமித்ரேன்னு இருந்தாங்க. அதில் கைகேயி, கௌசல்லி, பெருந்தேவி, மற்றவங்க சிறுதேவின்னு வரலாம். ஆனால் ராமபிரானு ஏகபத்தினி விரதம், ஏகதார விரதம். சீதையை தவிர இன்னொரு மனைவி கிடையாத பொழுது சீதையை பெரியவன் சொல்வாளா? பெரியவளும் அவளே, சின்னவளும் அவளேங்கும்போது ராமபிரானுடைய தேவின்னா போகிறோம். ராமபிரானுடைய பெருந்தேவின்னு சொல்வது எதற்கு? இந்த கேள்வி மணவாள மாமனிகள் இதற்கு ஒரே செல்லும் பொழுது கேட்கிறார். அதாவது திவ்ய பிரபந்தம் 24 பிரபந்தங்களுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியன் ஒரே வகுத்து கொடுத்துருக்கார். அதுதான் நமக்கெல்லாம் கண் திறந்து கொடுக்கறது. அதாவது திவ்ய பிரபந்தம் 24 சொல்லும்பொழுது சில கருத்துக்களில் ராமானுசத்தை சேரலை. ராமானுசத்தை சேர்க்காமல் திருப்பல்லாண்டு என்று ஒரு பிரபந்தம், மீதி பெரியாழ்வார்த்தின் மொழின்னு கணக்கு பண்ணுறவங்க சில ஆச்சாரியர்கள். அவர்கள் கருத்துக்குப்படி உள்ள 24 பிரபந்தத்துக்கும் பெரியவாச்சாரம் பிள்ளை வியாக்கியாரம் பண்ணியிருக்கார். ராமானுசத்தாதிக்கு பண்ணலை. ஆனால் சில ஆச்சாரியர்கள் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பாசம் எல்லாத்தையும் பெரியாழ்வார் திருமணம் ஒரு பிரபந்தமாக சொல்லி ராமானுசந்தாதியை சேர்த்து தான் 24ங்கிறாங்க. சுவாமி தேசியன் அப்படி தான் சொல்லியிருக்கார். மணவாள மாமன் என்ன பண்ணார்? அந்த ராமானுசந்தாதிக்கு பெரியவாச்சாரியுடைய வியாக்கியானம் இல்லை என்று, அந்த குறை வேண்டாம் என்று தான் அதற்கு வியாக்கியானம் எழுதிட்டார். அப்புறம் பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம் பெரியாழ்வார் திருமொழிக்கு பல பகுதிக்கு கிடைக்காது போயிடுது. அதை தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே எழுதி பூர்த்தி பண்ணி வச்சிருக்கார் பெரியஜியர்னு புகழ்பெற்ற மணவாள மாமனிகள்.